வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, அன்பு சகோதரிகளே மற்றும் உலக வாழ் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அன்வர்திகான்பேட்டை அப்படின்ற ஒரு அருமையான அற்புதமான ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ஒரு கிராமம். இந்த ரயில் நிலையத்திலிருந்து சரியாக ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அற்புதமான ஒரு 2 ஏக்கர் சூப்பரான ஒரு விவசாய நிலம். இந்த 2 ஏக்கர் விவசாய நிலம் வந்து பார்த்திங்கன்னா, ரயில் நிலையத்திலேருந்து நம்ம ஒரு ஆட்டோலேயே போயிடலாம், பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் தாம்பரத்துலேருந்து வரக்கூடிய நண்பர்களுக்கு இந்த விவசாய நிலம் ஒரு 85 கிலோமீட்டர் தொலைவிலும், வேலூர்லேருந்து ஒரு 65 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு 2 ஏக்கர் அற்புதமான விவசாய நிலம். இந்த 2 ஏக்கர் அற்புதமான விவசாய நிலம் தாரோடிலிருந்து ஒரு 100 அடி மண்பாதை, ஒரு பொதுவான ஒரு மண்பாதை, யாருக்கும் ஒரு உரிமையற்ற அந்த பாதை. அந்த பாதையை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். நம்ம கார் நிற்கிறது வந்து மெயினான ஒரு தார் ரோடு. இது தார் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நேராக அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நேராக ரயில் நிலையத்தில் இங்கிருந்து கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து அன்வர்திகான்பேட்டை ரயில் நிலையம் அமைந்துள்ளது. பின்னாடி சைடு திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அப்படி நேராக நம்ம சோளிங்கர் அந்த லைன் நம்ம போயிடலாம். அப்படியே இந்த பக்கம் பின்னாடி சைடு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சோளிங்கருக்கு வந்து நேராக ஏர் ரூட்டில் நேராக போனால் சோளிங்கர் போயிடலாம். பக்கத்துலேயே கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒர 1.5 கிலோமீட்டர் தளவில் அற்புதமான கிராமமும் அமைந்திருக்கு, சரிங்களா. இந்த தார் ஓடியில் இருந்த பிறகு கிராமம் தெரிஞ்சுங்களா, பக்கத்தில் தான் கிராமம். அதனால் வேலை செய்கிற ஆட்களுக்கு நமக்கு என்றைக்கும் ஒரு பஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்கிருந்து சரியாக 100 அடி இந்த பிறகு, இந்த 100 அடி மண்பாதை யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு நிலம், இது அரசாங்கத்துக்கு சேர்ந்த ஒரு மண்பாதை. நமக்கு எஃப்எம்பி ஸ்கெட்சிலே வந்து கிராம நிர்வாகிகளுடைய வரைபடத்திலே அந்த மண்பாதையை வந்து யாருக்கும் ஒரு உரிமையற்ற ஒரு பாதைன்றது நமக்கு காட்டியிருக்குது. அழகான அற்புதமான ஒரு 2 ஏக்கர் விவசாய நிலம். யாராவது சிறிய ஒரு பட்ஜெட்டில் விவசாய நிலங்கள் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்தை மிஸ் பண்ணாதீங்க. அந்த இடத்துடைய வரைபடத்தை நான் காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், அந்த இடத்துடைய வரைபடம் நல்லா அழகாக அற்புதமாக இருக்குது. நமக்கு ட்ரோனில் பார்க்கும்போது வடிவமைப்பு தெரியுது, பட் நேரில் பார்க்கும்போது இடம் ரொம்ப அற்புதமாக சூப்பராக இருக்குது. யாருடைய நிலத்தையும் தாண்டி போகாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு 2 ஏக்கர் விவசாய நிலம். கிணறு பார்த்திங்கன்னா இங்கே தான் கிணறு இருக்குது. கிணறு வந்து பயன்பாட்டில் இல்லை, அது வந்து உபயோகம் இல்லாமல் வந்து கிணறுல ஒரு சரிஞ்சிருக்கு. கிணறை வந்து வேணும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்படிலாம் கிணறை நம்ம கணக்கு வச்சுக்காமல் ஒரு போர் ஒன்று போட்டுக்கலாம். கிணறு வந்து ஃபுல்லாக சரிஞ்சிருக்கு, அதனால் அது வீடியோவை எடுக்க முடியல. உள்ள அந்த மரத்துக்கு நடுவில் கிணறு இருக்கிறதுனால அதை பயன்பாட்டு இல்லாமல் அப்படியே விட்டுருக்காங்க. சரிஞ்சிருச்சு, ஒரு பயன்பாட்டு இல்லாத ஒரு கிணறாக போயிட்டுருக்கு. நம்ம வேணால் தூர் வாரிக்கலாம். அப்படிலாம் அந்த கிணறை விட்டுட்டு நம்ம ஒரு போர் ஒன்று பண்ணிவிட்டு சூப்பராக விவசாயம் பண்ணலாம். இது செம்மண் செங்காட்டு மண் பூமியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு 2 ஏக்கர் அருமையான விவசாயம். இலவச மின்சார வசதி பயன்பாட்டில் இருக்குது, அது வந்து வருடம் முழுவதும் நமக்கு வந்து மின்சாரம் வழங்கக்கூடிய அளவுக்கு, இலவச மின்சாரம் வழங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு சூப்பராக இருக்குது. ஒரு சென்டின் விலை ரூபாய் 17,000 ரூபா, சரிங்களா. ஒரு ஏக்கர் நிலையில் வெறும் 17 லட்சம் மட்டுமே, 2 ஏக்கர் நிலம் சேர்த்து நமக்கு ஒரு 34 லட்சம் ரூபாய் இந்த நிலத்தை நம்ம வாங்கிக்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த விவசாய நிலத்தை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. யாராவது ரொம்ப நாளாக விவசாய நிலத்தை தேடி நிற்கக்கூடிய நண்பர்கள் இந்த நிலத்தை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இனி வரும் காலங்களில் விவசாயிகளின் வெளியேற்றம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப நாளாக இடம் தேடக்கூடிய நண்பர்கள் தேடினே இருந்தீங்க, தயவுசெய்து அந்த இடத்த கை விட்டுட்டு வேறு எதனா வேலையை நம்ம பார்க்கலாம். அதாவது இடத்த வாங்கி அவனு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி இடத்துல வந்து மிஸ் பண்ணாதீங்க. இடத்த வந்து பாருங்கள், நான் இடத்த சைட் டு சைட் கூப்பிட்டு போய் காட்டுறேன். இந்த இடத்துடைய வடிவமைப்பு பின்பகுதியில் இருந்து எப்படி இருக்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் ட்ரோனில் வரைகிறதுனால நீங்கள் வந்து அந்த இடத்துடைய வடிவமைப்பு உங்களுக்கு சரியாக புரியாது. நேரில் வாங்க, நேரில் வரும்போது நான் வந்து கூப்பிட்டு போய் காட்டுறேன். ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய செம்மண் செங்காட்டு மண் 2 ஏக்கர் விவசாய நிலம் அன்வர்திகான்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து சரியாக 6 கிலோமீட்டர் தொலைவிலும், வேலூர்லேருந்து 65 கிலோமீட்டர் தொலைவிலும், தாம்பரத்திலிருந்து 85 கிலோமீட்டர் தொலைவிலும், காஞ்சிபுரத்திலிருந்து சரியாக ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள சூப்பரான அருமையான அற்புதமான ஒரு விவசாய நிலம். நீங்கள் இந்த திருவள்ளூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளிவாக்கம் சென்னை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் வந்து ஸ்டேஷன் நேராக வந்து நீங்கள் அன்வர்திகான்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கிருந்து நீங்கள் ஆட்டோவில் இடத்துக்கு வந்துடலாம். அந்த பக்கத்து இடத்துக்கு இருப்பாருங்க, இடத்த உழுதுட்டு காக்கா போகிறது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து செம்மண் செங்காட்டு மண் பூமின்றதுனால இதில் வந்து நெல் கரும்பு வாழை செம்மரம் சந்தன மரம் மகாகனி ஈட்டி தென்னை போன்ற அனைத்து வகையான மரப்பயிர்களும்
காய்கறி வகைகளும் எல்லா வகையான நெல்மணி வகைகளும் இதில் வந்து பயிரிடலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு தெளிவான ஒரு சிங்கிள் ஓடர் கிளியர் டைட்டிலோடு இருக்கக்கூடிய தெளிவான பத்திரத்தோடு இருக்கக்கூடிய அருமையான 2 ஏக்கர் செம்மண் செங்காட்டு மண் பூமி, 2 ஏக்கர் ஒரு இலவச மின்சார வசதி, ஒரு கிணறு வந்து பயன்பாட்டில் இல்லாத கிணறு, நம்ம அந்த கிணறை வந்து கணக்கிலே வச்சுக்க தேவையில்லை, நம்ம ஒரு போர் ஒன்று மட்டும் தட்டிட்டு நம்ம அழகாக சூப்பராக விவசாயம் பண்ணலாம். இந்த இடத்த பற்றி மேலே எதனா தகவல் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஃபோன் அட்டன் பண்ணல பட்சத்தில் தயவுசெய்து யாரும் கோச்சிக்காதீங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருங்க. இந்த இடத்த விற்காமல் இருந்தாலோ இல்லை புக்காகவும் இருந்தாலும் இந்த இடத்த பற்றி நான் உங்களுக்கு முழு தகவலும் வந்து வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன். இந்த இடத்துடைய அந்த மண்பாதையான வரைபடம் பாருங்கள், மெயினான தார் ரோடு, நடுவில் மண்பாதை, கீழே நம்மளுடைய விவசாயங்களும் சரிங்களா. இந்த இடம் விற்காமல் இருந்தாலும் நான் உங்களுடைய நம்பருக்கு கண்டிப்பாக தொடர்பு கொண்டு பேசுவேன். நான் இடத்த நேரில் வந்து பாருங்கள். நீங்கள் கால் பண்ணதாக காலையில் 8 மணிக்குள்ளே கால் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க. நன்றி, வணக்கம். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன். நன்றி, வணக்கம்.